வணக்கம் இந்திய பெருங்கடல் மீனவன். இன்னைக்கு கேரளா இலவ போட்ல ஆறாவது நாள் ஸ்டே பண்ணி மொதல் மூணு பாடுகளில் என்னென்ன மீன்கள்லாம் கிடைக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசூர பாருங்க. இப்போ ஆறாவது நாள் முதல் பாடுல என்னென்ன மீன்கள்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஆரம்பத்திலே ஒரு வித்தியாசமான நண்டு வந்து வலையில் குழி வந்துச்சுங்க. இப்போ இந்த காற்ற பாருங்க, அந்த நண்டை, இந்த நண்டு வந்து அப்படியே பாறு மாதிரி இருந்துச்சுங்க. இது ஃபுல்லாகவே உடம்பு ஃபுல்லாகவே கல் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இதை பார்த்தா நண்டு மாதிரியே தெரியல, ஏதோ ஒரு பாறை வந்து உயிரோட இருந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுங்க அந்த நண்டு. நமக்கு இந்த பாடத்தில் எல்லா மீன்களுமே கலந்து தான் கிடைச்சிருக்கு. சங்கரா கனவா அப்படின்னு எல்லா மீனுமே கலந்து தான் வந்திருக்கு. இப்போ ஆறாவது நாள் ரெண்டாவது பாட்டில் என்னென்ன மீன்கள்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இதுலேயுமே முதல் பாடு மாதிரி தாங்க, சங்கரா மீன் கனவா மீன் அப்படின்னு எல்லாமே கலந்து தான் வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான மீனுமே காமிக்கிற பாருங்க. இந்த மீன் பார்க்க அப்படியே பாம்பு மாதிரியே இருந்துச்சுங்க, ஆனால் மீன் தான், பாம்பு கிடையாது. இது வந்து ஒரு மீனில் ஒரு வகை தான், பார்க்க அஞ்சலை பாம்பு மாதிரியே இருந்துச்சு.
இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிற மீனுமே சங்கர மீன்ல ஒரு வகை தாங்க. இன்றைக்கி இந்த ஆறாவது நாள் ஆழ்கடலில் ஸ்டே பண்ணலை. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க முதல் ரெண்டு பாட்டு, இந்த ரெண்டு பாடை கம்பேர் பண்ணும்போது மூணாவது பாடெல்லாம் மீன் வந்து அதிகமாக கிடச்சிருந்துச்சி. அதில் என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த மூணாவது பாடு வலை இழுத்துட்டு இருக்கும்போது ஒரு பாம்புமே வந்துருச்சுங்க வலையில் குழுவி. எப்படி வந்திருக்குன்னு பாருங்க, இதுவுமே கடல் பாம்பு தான். பாம்புலாம் வந்துச்சுன்னா கடல்லே விட்டுருவோம் அந்த மாதிரி. இந்த மூணாவது பாட்டில் குரூப்பர் பீஸ் அப்படின்னு சொல்லப்படுற கலவா மீனும் அப்புறம் சங்கர மீன், இந்த ரெண்டு வகையான மீன்களுமே ரொம்பவே அதிகமாக கிடைச்சிருக்கு. ரெண்டுமே நல்லா ரேட்டு போகக்கூடிய மீன்கள். முக்கியமாக குரூப்பர் பீஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கலவா மீன் இப்போ உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. இந்த கலவா மீன் வந்து நிறையா மடியில் மாட்டிருந்துச்சுன்னா அந்த மடி வந்து நம்ம இழுக்கும் போது அந்த மடி கடல் மேலே வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம ஆறாவது நாள் ஆழ்கடலில் என்னென்ன மீன்கள்லாம் பிடிச்சோம் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. முடிஞ்சளவுக்கு நிறைய மக்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்களை.